Hello friends, welcome to Creation Channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படினா அந்த குவாரண்டைன் டைம்ல எல்லாரும் வந்து நிறைய பேர் விளையாடுற கேம் வந்து தாயம் அப்படிங்கற கேமா தான் இருக்கு. எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படினா லூடோ மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க. சோ இந்த மாதிரி ஒரு 7x7 பாக்ஸ்லயும் நம்ம வந்து தாயம் விளையாடலாம். அது எப்படி விளையாடலாம்னு சொல்லறோம். இது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேமா இருக்கும். இதுல என்ன நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னா விடாமுயற்சியோட எப்படி நம்ம வந்து லைஃப்ல சக்சஸ் ஆகுறது அப்படிங்கறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் விளையாட்டு தான் வந்து இது. இதில் நம்ம லைஃப்ல எப்பவுமே வந்து ஒரே மாதிரி இருக்கிறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய வரும். ஸோ அதை எப்படி நம்ம வந்து தாண்டி முன்னுக்கு வரோம் அப்படிங்கிறது தான் இந்த கேம். இந்த கேமோட இது வந்து என்னன்னா பிளானிங், எப்படி வந்து ஆப்போனன்ட் டீம்ல வந்து நம்ம வந்து பிளான் பண்ணி அவங்கள வெட்டிட்டு நம்ம உள்ள போய் வின் பண்றோம் அப்படிங்கறதும், நெக்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட் டெசிஷன் மேக்கிங். குழந்தைங்க எல்லாம் விளையாடுறாங்கன்னா எந்த காயினை மூவ் பண்ணா வந்து நம்ம ஈஸியா உள்ள போகலாம், ஸோ அதுக்கப்புறம் எந்த காயினை வந்து நம்ம ஆப்போனன்ட் டீமை கட் பண்ணிட்டு உள்ள போகலாம் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வந்து குழந்தைங்க தானாவே எடுக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் வந்து இந்த கேம்ல வந்து உருவாகும். ஸோ எப்படி விளையாடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுல மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ் விளையாடலாம் அப்படின்னா 4 players விளையாடலாம், அப்படி இல்லைனா 2 players விளையாடலாம். ஒருத்தருக்கும் 5 coins ஆர் 4 coins தேவைப்படும். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கேமுடைய ஃபர்ஸ்ட் ரூல் வந்து தாயம் போட்டால் தான் நம்ம உள்ளுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து மலை, இதெல்லாம் வந்து சேஃபர் ஜோன். நம்ம காயின் இங்கே இருந்துச்சுன்னா யாராலையும் நம்மளால வெட்ட முடியாது, அதனால இங்கே இருந்தால் வந்து சேஃபர் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இது இப்போ நான் தாயம் போட்டு நான் இங்கே உள்ளே வந்துட்டேன். உள்ளே வந்துட்டேன்னா நான் எப்படி வந்து மூவ் பண்ணேன் என் காயினை அப்படின்னா, இந்த வழியாக போயிட்டு இந்த பக்கம் இந்த இங்கே வரைக்கும் வந்து இந்த இதில் வந்து இங்கே வரைக்கும் வரணும். இங்கே வந்த பிறகு நான் இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா என்னோடய ஆப்போனன்ட் டீமில் இருக்க ஒரு காயினை நான் வந்து வெட்டிட்டு தான் நான் வந்து உள்ளே போகணும். ஸோ இன்கேஸ் இவங்க தாயம் போட்டு உள்ளே வந்து இங்கே வந்துட்டாங்க அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் அப்படின்னா நான் 2 போட்டு இவங்களை வெட்டினா மட்டும்தான் நான் வந்து இந்த பக்கம் வந்து இந்த வழியாக நான் உள்ளே போய் என்னோடய கேமை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்குள்ளே வந்த பிறகு இந்த மலைக்கு நம்ம போகணும். இந்த மலைக்கு போன பிறகு ஸ்டார்ட் பண்ணி இந்த பக்கமாக இந்த வழியாக வந்து இந்த பக்கம் வந்து இங்கே வந்து நெக்ஸ்ட் இந்த வழியாக போயிட்டு இப்படி வந்து இந்த பக்கம் வந்து இந்த இடத்துல நம்ம நிற்போம். நம்மளுடைய எங்கே என்ட்ரி பாயிண்ட் போட்டோமோ அந்த என்ட்ரி பாயிண்டில் இந்த இடத்துல வந்து நம்ம உள்ளே போவோம். இன்கேஸ் நம்ம எப்போ எப்படி வின் பண்ணுறது அப்படின்னா நான் 3 இந்த இடத்துல வந்து நிற்கிறப்ப நான் 3 போட்டேன் அப்படின்னா என் காயின் உள்ளே போயிடுச்சுன்னு அர்த்தம். இங்கே வந்துட்டு நான் போட்டேன் அப்படின்னா 2 போட்டு இங்கே வந்ததுன்னா நான் 1 போட்டு நம்ம வின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இந்த கேமுடைய ரூல்ஸ். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து இங்கே வர ஒரு காயின் நான் வந்து கட் பண்ணால் மட்டும்தான் இந்த ரூலில் வந்து நான் உள்ளே போக முடியும். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஆப்போனன்ட் காயினை வந்து நான் தாண்டி போகக்கூடாது. இப்போ இது வந்து ஆப்போனன்ட் காயின், இது வந்து என்னுடைய காயின் அப்படின்னா நான் வந்து இப்போ நான் ஒரு 5 போட்டேன் அப்படின்னா இவங்களை தாண்டி நான் இங்கே போய்க்கலாம் அப்படின்னா அது கூடாது. நான் வந்து இந்த காயின் இருக்கப்போ நான் தாண்டி இவங்களை தாண்டி போகக்கூடாது. இன்கேஸ் நான் வந்து 4 போட்டு இவங்களை கட் பண்ணணும், 1 4 போட்டு இவங்களை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து என்னோடய கேமை ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இவங்களோட காயினை வந்து நம்ம தாண்டி போகக்கூடாது. இன்னொரு கேம் ரூல் என்னென்னா நம்ம காயின் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாண்டி போய்க்கலாம், இந்த பக்கம் வந்துக்கலாம். அப்புறம் நம்ம காயினில் வந்து இந்த இடத்துல 2 காயின் இருக்குது, இவங்க வந்து ஒரு 3 போட்டு நம்மளை கட் பண்ணுறாங்கன்னா இந்த 2 காயினையுமே அவங்க நம்மளை கட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணுறப்ப நம்மளுக்கு வந்து வெட்டாட்டம்னு ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு தாய் கட்டியை நம்ம வந்து கேம் விளையாடலாம், இன்னொரு தாயை வந்து நம்ம உருட்டி விடலாம். இதுதான் வந்து இந்த கேமுடைய ரூல்ஸ். நம்ம காயினை நம்ம தாண்டிக்கலாம். 1 or 5 போட்டு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தாயம் ஃபஸ்ட்டு கேம் வந்து தாயம் போட்டு தான் உள்ளே வரணும். நெக்ஸ்ட் வந்து 5 போட்டு கூட நம்ம அடுத்தடுத்த காயின் நம்ம வெட்டின காயினை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்துக்கலாம். 5 போட்டால் உள்ளே கொண்டு வந்துக்கலாம். இதுதான் வந்து இந்த கேம் முடியும். ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து தாயம் போட்டு தான் உள்ளே வரணும். வெட்ட ஆட்டம் கூட இருக்கு. இன்கேஸ் நான் இப்போ இவங்களை வந்து 3 போட்டு நான் கட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு அப்போ ஒரு ஆட்டம் இருக்கும், அந்த ஆட்டத்தில் நான் 4 போட்டேன் அப்படின்னு நான் உள்ளே போய்க்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த கேம் வந்து இருக்கும். இந்த கேமை ஃபேமிலி மெம்பர்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி விளையாடுங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை தவிர இந்த கேமில் வேறு ஏதாவது ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த கேம் விளையாண்ட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.